தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே உள்ள எல்லப்பட்டியில் மதுரை வேளாண்மை கல்லூரியின் சார்பில் விவசாய கண்காட்சி நடைபெற்றது. இந்த கண்காட்சிக்காக 3 மாத காலம் சின்னமனூரில் தங்கி மாணவர்கள் பயிற்சி மேற்கொண்டனர். இயற்கை விவசாயம், மண்வளம் பாதுகாப்பு, பாசன வசதிகள், மின்னாற்றல் பெறுதல் உள்ளிட்டவை குறித்து பயிற்சி பெற்றதாக மாணவர்கள் தெரிவித்தனர். இந்த கண்காட்சியில் இடம்பெற்ற நம் பாரம்பரிய விவசாய விளைபொருட்களை மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பார்த்து ரசித்தனர். இந்த கண்காட்சி தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்தது என்று மாணவிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். அப்படி அதை கற்றுக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் நாங்கள் படித்ததை அவங்களுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுத்து அவங்களோட அனுபவத்தை கற்றுக்க தான் இங்கே இருக்கோம். சின்னமனூர் வட்டாரத்தில் தாங்கி நாங்கள் சுற்றி இருக்கிற கிராமத்தெல்லாம் பார்த்துருக்கோம். இங்கே வந்து பெரும்பாலும் குச்சனூர், மார்க்கையங்கோட்டை அந்த பக்கம்லாம் வந்து நெல் விவசாயம் பண்ணுறாங்க. கோடைப்பட்டி, தென்பழனி அந்த பக்கம்லாம் வந்து திராட்சை அந்த விவசாயம் பண்ணுறாங்க. இந்த கன்னிசேர்வைப்பட்டி, அரசி அந்த பக்கம்லாம் வாழை, தென்னை அது போன்ற விவசாயம் பண்ணிருக்காங்க. அவங்க வந்து இந்த ஏரியாவில் தான் வந்து தேனிலே வந்து எல்லா கிராப்ஸுமே அக்ரிகல்ச்சரல் கிராப்ஸ், ஹார்டிகல்ச்சரல் கிராப்ஸ் ரெண்டுமே வந்து ஒன்றா வந்து பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சின்னமனூர்ன்றது ஒரு பனானா பெல்ட், அதனால் வந்து இங்கே வந்து பனானா ரைப்பனிங் சேம்பர்ஸ் அதுவே வந்து நிறைய இந்த இடத்துல வந்து போட்டுருக்கோம். இங்கே வந்து நாங்கள் 3 மாதம் தங்கி இருந்தது வந்து எங்களுக்கு வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருந்துச்சு. நாங்கள் வந்து வெறும் புக்ஸில் வந்து தியரியாக தான் படிச்சிருக்கோம், இது வந்து ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா இன்னுமே வந்து எங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் படித்தது அவங்களுக்கு சொன்னதுனால அவங்களும் வந்து டெக்னாலஜிஸ்லாம் தெரிஞ்சு அதை ஃபாலோ பண்ணி எங்களால் வந்து பயனடைஞ்சு செய்திகளை உடனுக்குடன் பார்க்க எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.